வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் திமுக கூட்டணியில் மதிமுக சார்பில் போட்டியிடும் துறை வைகோ அவர்களை ஆதரித்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பிரச்சாரம் மேற்கொண்டார். தமிழகத்தில் மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு வருகின்ற ஏப்ரல் 19 தேதி பொது விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. நாளை சிவகங்கை, தென்காசி, கன்னியாகுமரியில் நடைபெறும் ரோட் ஷோவில் மத்திய அமைச்சர் அமித்ஷா அவர்கள் பங்கேற்க உள்ளார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவையில் நடைபெறவுள்ள பிரச்சார பொதுக்கூட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுடன் ராகுல்காந்தி அவர்கள் பங்கேற்க உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களை பதவி நீக்கம் செய்யக்கோரி இந்து சேனா என்ற அமைப்பின் தேசிய தலைவர் விஷ்ணு குப்தா அவர்கள் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் அவரது மனுவை தள்ளுபடி செய்துள்ளது. தபால் வாக்குப்பதிவு செய்ய விருப்பம் தெரிவித்த 85 வயதிற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்களிடம் நாளை நேரில் சென்று வாக்குப்பதிவு நடத்தப்படும் என்று தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகம் முழுவதும் தினசரி மின் நுகர்வு எப்பொழுதும் இல்லாத அளவிற்கு 430 மில்லியன் யூனிட்டாக அதிகரித்து புதிய உச்சத்தை எட்டியுள்ளது. ஜப்பானில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. இது ரிக்டர் அளவுகளில் 6.1 பதிவாகியுள்ளது. மக்களவைத் தேர்தலுக்கான காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கை நாளை வெளியிடப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மதுரை சித்திரை திருவிழாவை ஒட்டி மதுரையில் உள்ள பள்ளிகளில் 4 முதல் 9 வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு 23 தேதி நடக்க இருந்த சமூக அறிவியல் தேர்வானது 24 தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. ஐபிஎல் T20 தொடரின் வருகின்ற 8 தேதி CSK அணியும் கொல்கத்தா அணியும் சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் மோதுகின்றன. மேலும் இந்த ஆட்டத்திற்கான டிக்கெட் விற்பனை நாளை காலை 9:30 மணி அளவில் இணையதளத்தில் வாயிலாக தொடங்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காவிரி மேலாண்மை ஆணையத்தின் 29 கூட்டம் புதுடெல்லியில் இன்று நடைபெற உள்ளது. சென்னையில் இன்று 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் 360 ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் 52,360 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் ஒரு கிராம் வெள்ளியின் விலை 84 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. கேந்திரிய வித்யாலய பள்ளிகளில் மாணவர் சேர்க்கைக்கு விண்ணப்பிப்பதற்கு வருகின்ற ஏப்ரல் 15 தேதி கடைசி நாள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களின் கைதை கண்டித்து வருகின்ற ஏப்ரல் 7 தேதி ஆம் ஆத்மி கட்சியினர் உண்ணாவிரதம் உள்ளதாக அறிவித்துள்ளனர். பாஜக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 4 பயணமாக தமிழகம் வருகை தர உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வருகின்ற ஏப்ரல் 12 தேதி காங்கிரஸ் மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளரை ஆதரித்து ராகுல்காந்தி அவர்கள் பிரச்சாரம் மேற்கொள்வதற்காக தமிழகம் வருகை தர உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கோடை விடுமுறை தொடங்கியுள்ள நிலையில் சென்னை நாகர்கோவில் இடையிலான வந்தே பாரத் ரயில் சேவை இம்மாதம் 25 தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மக்களவையில் 33 ஆண்டுகளாக உறுப்பினராக இருந்த முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் நேற்று ஓய்வு பெற்றார். மத்திய பிரதேசம் மாநிலங்களவை உறுப்பினராக 2 முறையாக தேர்வு செய்யப்பட்டுள்ள எல் முருகன் அவர்கள் மாநிலங்களவை உறுப்பினராக நேற்று மீண்டும் பதவியேற்றுக் கொண்டார். தமிழ்நாட்டின் ஒருநாள் மின்சார நுகர்வு புதிய உச்சத்தை எட்டியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மயிலாடுதுறையில் சிறுத்தை நடமாட்டத்தால் 7 பள்ளிகளுக்கு இன்று ஒருநாள் விடுமுறை அளித்து அம்மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே உரிய ஆவணமின்றி எடுத்துச் செல்லப்பட்ட 8,78,00,000 ரூபாய் மதிப்பிலான 13 கிலோ தங்கம் மற்றும் 33 கிலோ வெள்ளி நகைகளை தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் பறிமுதல் செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். வயநாடு மக்களவைத் தொகுதியில் போட்டியிடுவதற்காக காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல்காந்தி அவர்கள் வேட்புமனு தாக்கல் செய்தார். சேலம் மக்களவைத் தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளரை ஆதரித்து அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சேலத்தில் வாக்கு சேகரித்தார். இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.